நீதி கட்சி காலத்திலேருந்து தான் தமிழக அரசியல் தொடங்குறதா நம்ம ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கோம். 19ஆம் நூற்றாண்டில் பெரியார் பிறக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் அப்படிங்கன்னு ஒருத்தர் பிறக்கிறார். பிராமணர்கள் எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பிராமண எதிர்ப்புக்கு முன்னாடி பிராமணர்களுக்கு ஈக்குவலாக வேளாளர்களும் முதலியார்களுமே இதுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. அவங்களும் அடுத்த பிராமின் தான், அவங்கள எதிர்த்தும் போராட வேண்டியிருக்கு. நில உடைமை நில உரிமை போராளியாக தான் அவர் தன்னை முதல்ல முன்னிறுத்துறார். ரெண்டு நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள். ஒன்று வந்து மிராசுதார்களுக்கும் பாயக்காரிகளுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய விவாதம் அப்படிங்கிற ஒரு நூல். இது வந்து 1872 வெளிவந்த ஒரு நூல். பெரியார் பிறக்கிறது 1879. அதுக்கப்புறம் 1882 இந்து மத ஆசார ஆபாச தரிசினின்னு ஒரு நூலை எழுதுறாரு. நல்ல நேரம் குறிச்சு கொடுக்குற பிராமண வீட்லேயே 4-5 விதவை வந்திருக்காளே, அப்போ ஏற்பட்ட உங்களுக்கு குறிச்சு கொடுக்குற ஜாதகம் மட்டும் எப்படி வேலை பார்க்குங்கிற அந்த கேள்வி அப்போவே எழுப்பியிருக்காரு. இப்போ நம்ம இதெல்லாமே பெரியார தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பெரியாருக்கு முன்னாடியே ஒருத்தர் அதை பற்றி சிந்திச்சிருக்காருல்ல, அவருடைய எவால்யூஷன் தான் வந்து தந்தை பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, பெரியார் சொல்கிறார், என்னுடைய முன்னாடி அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் தானே பெரியாரே சொல்கிறாரு. வேதங்களை படித்து முத புராணத்தை படித்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு வெள்ளக்கார மாதிரி நடக்கக்கூடிய மொழி கல்வி வேணும், அறிவியல் கல்வி வேணும், கணிதவியல் கல்வி வேணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுட்ருக்காரு வெள்ளக்காரனுக்கு. அதனால தான் பிற்காலங்களில் தான் அந்த கல்வி திட்டமே இந்தியாவுக்கு வருது. சொத்துக்களில் மடங்களுக்கும் ஆதீனங்களுக்கும் தானே இருக்குது. அப்போ அங்கே யார் ஆதிக்கம் செலுத்தினவங்க அப்படின்னு பார்க்கும்போது யார், மடங்களில் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்திருக்காங்க, ஆதீனங்களில் யார் ஆதிக்கம் செலுத்தியிருப்பாங்க, மற்ற சமூகங்கள் தான். பிராமணர் அல்லாத சமூகங்களில் விழிப்புணர்வு பெற்ற சமூகம் படித்த சமூகம் தான் நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். அப்போ அவர் அதை சுட்டி காட்டுறாரு. தெலுங்கர்கள் வந்து இங்கே வந்து நிறைய வந்து புகுந்து இந்த நிலங்களெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அந்த நிலங்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய போராட்டமே தொடங்குது. பெரியார் இருந்தப்போ இருந்த அந்த ஃபோர்ஸ், அந்த ஆவேசம் இப்போ இருக்கா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அண்ணா வந்ததுக்கப்புறம் அது அரசியல் இயக்கமாக மாறிடுச்சு இல்லையா. இல்லை, நம்ம எத்தனை நாளைக்கு அம்பேத்கர், எத்தனை நாளைக்கு பெரியார், எத்தனை நாளைக்கு நான் என்ன கேட்குறேன், எல்லாரையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இல்லையா. அது நான் வந்து ஒரு அம்பேத்கருக்கு போட்டியாக வருவேன், நான் அவரை விட பேர் வாங்கி காட்டேன்னு ஒரு தலைவர் உருவாகட்டும், நான் பெரியாரை விட அதிகமாக நல்ல பேர் வாங்கி காட்டேன்னு ஒரு தலைவர் வரட்டும், நான் காமராஜரை விட சுத்தமாக வாழ்ந்து காட்டேன்னு ஒரு தலைவர் வரட்டும். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Ruby Lux, Rockfort Paints. IBC Tamil நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு சூவடுகள் ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை ஐபிசி தமிழில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை, பெண்ணுரிமை, சமூக நீதி அப்படின்லாம் எல்லாரும் பேசுவாங்க. முன்னோடி தலைவர்களாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கு முன்பாக இது மாதிரி தலைவர்கள் யாருமே இல்லையா? இவர்கள் தான் எல்லாமே தமிழக மக்களுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்த சமூக நீதியெல்லாம் சொல்லி கொடுத்ததா? இதை பற்றியான ஒரு பார்வையை நம்ம ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படி இந்த சமூக நீதியெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே தமிழ்நாட்டில் பேசுனதே கிடையாதா? இல்லை, கண்டிப்பாக உண்டு. அதாவது வரலாறு எழுதுகிறவங்க வந்து சில இடங்களில் வந்து சில வரலாற்றோட முக்கியமான குறிப்புகளில் குறைத்தும், சில பேருக்கு தேவையில்லாமல் நீட்டியும், சில சம்பவங்களை வந்து கூட்டியும் குறைச்சுமா எழுதும்போது சில பேரை வந்து விடுபடுறதும் நடக்கிறது உண்டு. அப்படி விடுபடுறதில் விட்டு வந்து தமிழகத்தை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்திய அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 1885 தான் ஆர்கனைஸ்டு காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது நமக்கு வருது. அந்த காங்கிரஸ் கட்சி கூட எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு வேலைவாய்ப்புகளில் இந்தியர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதன் முதல்ல காங்கிரஸ் கட்சி தொடங்கப்படுது. அதோட முக்கிய நோக்கமே அதான். இந்திய சுதந்திரத்துக்கான தீர்மானமே 1921 பிறகு தான் போடப்படுது. அப்போ இடையில 36 வருஷத்துக்கு மேலே தான் வந்து சுதந்திரம்ங்கிறது திரும்ப ஒரு இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற கொள்கையே வருது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போது பிரிட்டிஷ் அந்த அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு குறிப்பிட்ட பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கு முன் வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பிரதிநிதித்துவத்தில் வேலைவாய்ப்பை பயன்படுத்தினவங்க பார்த்திங்கன்னா, மேக்சிமம் பார்த்திங்கன்னா உயர் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமண அமைப்புகள், பிராமணர்கள் தான் அதிக பொறுப்பில் இருந்திருக்காங்க. அதுக்கு எதிராக தான் வந்து இங்கே வந்து நம்ம தமிழகத்தில் முதன் முதல்ல அந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இதெல்லாம் ஆரம்பிக்குது. எல்லாமே நாம் என்ன சொல்கிறோம், நீதி கட்சி காலத்திலேருந்து தான் தமிழக அரசியல் தொடங்குறதா நம்ம ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே, அதாவது 19ஆம் நூற்றாண்டு தான் நம்ம நீதி கட்சி, 1912 தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுக்கு பிறகு தான் வருது. ஆனால் 1900 இருக்குது பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் பெரியார் பிறக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே
அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் பிறக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திப்பாக்கம் அப்படிங்கிற ஊர் அவருடைய சொந்த ஊர். அப்புறம் தொழில் வேலை நிமித்தம் வந்து சென்னைக்கு வராரு. சென்னையில் வந்து வட சென்னையில் தான் தங்கியிருக்காரு. அவர் வந்து பல மொழிகள் பேசக்கூடியவர், அந்த காலத்தில் நிறைய படித்தவர், அதனால் பல மொழிகளை பேசக்கூடியவர். அப்போ என்ன பண்ணுறாரு, தான் சார்ந்த சமூகத்துக்காக தான் முதன் முதல்ல என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் எடுக்க ஆரம்பிக்கிறார். எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பிராமணர்கள் எதிர்ப்புங்கிறத மட்டும்தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பிராமண எதிர்ப்புக்கு முன்னாடி பிராமணர்களுக்கு ஈக்குவலாக வேளாளர்களும் முதலியார்களுமே இதுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. அவங்களும் அடுத்த பிராமின் தான், அவங்கள எதிர்த்தும் போராட வேண்டியிருக்கு. நில உடைமை, நில உரிமை போராளியாக தான் அவர் தன்னை முதல்ல முன்னிறுத்துறார். அப்போ அவர் என்ன அந்த நூலில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரெண்டு நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமான நூல்கள். ஒன்று வந்து மிராசுதார்களுக்கும் பாயக்காரிகளுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய விவாதம் அப்படிங்கிற ஒரு நூல். இது வந்து 1872 வெளிவந்த ஒரு நூல். பெரியார் பிறக்கிறது 1879. அதுக்கப்புறம் 1882 இந்து மத ஆசார ஆபாச தரிசினின்னு ஒரு நூலை எழுதுகிறார். இப்போ இது ரெண்டு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நில உடைமை சமுதாயம் எப்படி வந்து கீழ்த்தட்டு மக்களை வந்து சுரண்டி தங்களை ஒரு பக்கம் வந்து வசதியானவர்களாகவும் இன்னொரு மக்களை அடிமைப்படுத்திக்கிற அந்த சூழ்நிலையும் தொடர்ந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா படித்தவர்கள் செய்த தவறு அது. அப்போ அதை எதிர்த்து வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் குரலாக தான் அவர் வந்து முதல்ல தன்னோட போராட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி என்னன்னா, பல்லவர் காலம், அதுக்கப்புறம் சோழர் காலம், கடைசியாக வந்து விஜயநகர பேரரசு தான் இங்கே இருக்குது. அதே போல் மராட்டியர்கள் வந்துடுறாங்க. தஞ்சாவூர் அந்த மாதிரி சில பகுதிகளில் மகாராஷ்டிரா வந்து அந்த மராட்டியர்கள் கைப்பற்றிடுறாங்க. அப்போ கடைசியாக அந்த நில உடைமை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம மன்னர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா. ஒரு நாட்டோட மிகப்பெரிய பலம்ங்கிறது இராணுவம்னு சொல்கிற மாதிரி, அப்போ போர் வீரர்களுக்குன்னு ஒரு முக்கியமான பலம். அப்போ போர் வீரர்களுக்கு சம்பளம்ங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தில் வந்து நாலில் ஒரு பங்கு, அதாவது ஒட்டுமொத்த அந்த நாட்டோட நிலத்தில் நாலில் ஒரு பங்கு வந்து போர் வீரர்களுக்கு. அவங்க வந்து போரை நடத்திக்கணும், வீரர்கள் பயிற்சி உண்டாக்கிக்கணும், போர் பயிற்சி கொடுத்துக்கணும், போர்னால் வந்து முன்னாடி நிற்கணும், மற்றபடி அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அடுத்தது இரண்டு பங்கு நிலம் வந்து வேளாண்மை சமூகத்துக்கு, வேளாண்மை சமூகத்துக்கு அவங்களுக்கு முழுக்க முழுக்க விவசாய உற்பத்தியை பெருக்கணும். நாலாவதாக, இப்போ மூணாவதாக பார்த்திங்கன்னா, கோயில்களுக்கு விடப்படக்கூடிய தானம், பிராமணர்களுக்கு விடக்கூடிய பிரம்மதேயம், இதுதான் வந்து அந்த காலத்தில் முக்கியமான அமைப்பு. இன்னும் சில இடங்களில் சில மாற்றங்கள்லாம் இருந்திருக்கும். அப்போது இந்த ஒட்டுமொத்தமாக விஜயநகர பேரரசு, மன்னர் பேரரசுலாம் முடிஞ்சு ஆங்கிலேயர் ஆட்சி வரும்போது படித்தவர்கள் அங்கே முன்னாடி போயிடுறாங்கல்ல. அப்போ படிக்காத சமூகம் வந்து, நில உடைமை சமூகமாக இருந்த படிக்காத சமூகமே என்ன பண்ணுறாங்க, வரி வரியை ஒழுங்காக கட்டலங்கிற பேரில் என்ன பண்ணாங்க, படித்த சமூகங்கள் வந்து அந்த நிலத்தை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. கையெழுத்து கூட போட தெரியலன்னா என்ன பண்ண முடியும், நேற்று வரைக்கும் இருந்ததுன்னா. அப்போ வந்து நிலங்கள்லாம் பறிக்கப்படும் போது முதல் குரல் அங்கேருந்து தான் ஒலிக்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுவது பார்த்தா, அந்த பிராமணர்கள் தாண்டி இடைநிலை சமூகங்களும் வந்து இந்த பிராமணர்களுக்கு உண்டான அந்த ஒரு தாட் ப்ராசஸோட அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று புரிதல் வருது. அப்படியா இல்லை, அதாவது பிராமணர்கள் அப்படிங்கிறத நம்ம யாரும் தனிப்பட்ட பிராமணர்களை யாரும் விமர்சிக்கிறது கிடையாது. பிராமிக்க நேச்சரை தான் நம்ம சொல்கிறோம். எல்லா பிராமணர்களும் நீங்கள் அந்த பட்டியலில் அடைக்க முடியாது இல்லையா. அது மாதிரி அவர் என்ன சொல்கிறார் பற்றி குறிப்பிட்டே சொல்கிறாரு. பிராமணர்களை ஒரு பக்கம் சொல்கிறாரு, பிராமணர்கள் மட்டுமே அல்ல, பிராமணர்களுக்கு ஈக்குவலாக இந்த வேளாளர்கள் முதலியார்களும் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. அது வந்து பிராமணர்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் அவங்களும் உள்வாங்கினால அது மாதிரி அவங்களுக்கு தோணுச்சா, இல்லை அவங்க இயல்பாகவே அது மாதிரி அந்த காலகட்டத்தில் வேற யாரும் ஒரு இம்பாக்ட்னால அது மாதிரி? இல்லை இல்லை, மடங்கள் இருந்திருக்கு இல்லையா, மடங்கள் இருக்கும்போது அதை வந்து பிராமணர்கள் தானே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆதீனங்கள்னு வரும்போது அப்போ சொத்துக்களில் மடங்களுக்கும் ஆதீனங்களுக்கும் தானே இருக்குது. அப்போ அங்கே யார் ஆதிக்கம் செலுத்தினவங்க அப்படின்னு பார்க்கும்போது, யார் மடங்களில் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க, ஆதீனங்களில் யார் ஆதிக்கம் செலுத்தியிருப்பாங்க, பிராமணர் அல்லாத சமூகங்களில் விழிப்புணர்வு பெற்ற சமூகம், படித்த சமூகம் தான் நாங்கள் ஆக்கு பண்ணியிருக்கோம். அப்போ அவர் அதை சுட்டி காட்டுறாரு. அதற்கு அடுத்தபடியாக வந்து இங்கே வந்து மற்ற மொழி தெலுங்கர்கள்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு. தெலுங்கர்கள் வந்து இங்கே வந்து நிறைய வந்து புகுந்து இந்த நிலங்களெல்லாம் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எழுதுகிறாரு. அப்போ அந்த நிலங்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய போராட்டமே தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்கிறப்பவே இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற பேரில் பிறந்ததுலேருந்து சாவுற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பிறந்தது, புண்ணியதானம், தலை திவசம், கல்யாணம், கருமாதின்னு சொல்லிட்டு இந்த தொடர்ந்து நடக்குது பார்த்திங்களா. இந்த ஒன்று ஒன்றுத்துலேயுமே பிராமணர்களோட பங்களிப்பு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் திருமணத்துக்கு போய் பொருத்தம் பார்க்க போகிறீங்க, உங்களுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தலை திவசம் வரைக்கும் அவங்க எல்லா சடங்குக்கும் கூப்பிடுறீங்க. அப்பேற்பு உங்களுக்கு நல்ல நேரம் குறித்து கொடுக்குற பிராமண வீட்லேயே 4-5 விதவை வந்திருக்காளே, அப்பேற்பட்ட உங்களுக்கு குறித்து கொடுக்குற ஜாதகம் மட்டும் எப்படி வேலை பார்க்குங்கிற அந்த கேள்வி அப்போவே எழுப்பியிருக்காரு. இப்போ நம்ம இதெல்லாமே பெரியாரை தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ பெரியாருக்கு முன்னாடியே ஒருத்தர் அதை பற்றி சிந்திச்சிருக்காருல்ல. அப்போ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பகுத்தறிவு அப்படின்னாலும் சரி,
மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், ஆதிக்க சுரண்டல்கள், அதே மாதிரி வந்து நில உடைமை சுரண்டல்கள், இதுக்கெல்லாம் எதிர்த்து முதன் முதல்ல குரல் கொடுத்தவர் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் தான். ஸோ பகுத்தறிவுக்கும் சரி, சமதர்மத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே முன்னோடியாக அவரை தானே பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, இப்போ அது மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து அவரை தூக்கி பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? இல்லை, உண்மையிலே தூக்கு பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒருத்தவங்களும் அவங்கவுங்க சமூகத்தை வந்து முன்னிலைப்படுத்திட்டு மேலே வராங்க. நிறைய பேர் அப்படி தான் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஊர் இந்திய வந்து அதிகாரத்தில் உள்ள நம்ம இந்தியர்கள்ட்ட கேட்டு பெற முடியாத ஒரு சூழ்நிலையை வெள்ளக்காரன்ட்ட சொல்லி அவன் கன்வின்ஸ் ஆகி அவன் ஓகே பண்ணுற நிலம் தானே வருது. உங்களுக்கு இந்த நில உடைமை பற்றி பஞ்சமி நிலங்கள்லாம் யார் கொண்டு வந்தது? அதுவும் ஒரு வெள்ளக்காரன் தானே கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ நம்மளோட கோரிக்கைகளை வந்து வெள்ளக்காரனே கன்சிடர் பண்ணுறானேங்கிற ஒரு சிந்தனை வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம் இவங்கெல்லாம் வந்து விடுதலை அடையக்கூடாது, ஆங்கிலேயர்களோட கைகூலின்னு சொல்கிறாங்கல்ல, அது நோக்கம் அது அல்ல. இவங்கள்ட்ட வச்சு நம்ம கோரிக்கை வைக்கிறத விட வெள்ளக்காரன் அந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டு போகிறான்னா அங்கே ஓரளவு சமூக நீதி கிடைக்கிது அப்படிங்கிற நோக்கம் தான். இல்லை, இப்போது நீங்கள் சொல்வது பார்க்கும்பொழுது அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் அவர்கள் அந்த நில உடைமை பற்றி நிறைய விஷயங்கள் பண்ணி, அதை தாண்டி வேற என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த காலகட்டத்தில்? அதான் கல்வி அறிவுங்கிறது அவசியமாக வேணும்னு சொல்கிறார் சார் அவர். அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இப்போ மெக்காலே கல்வி திட்டம் இன்றைக்கி நம்ம விமர்சனம் பண்ணுறோம், ஆனால் பொதுவான கல்வி எல்லாராலையும் படிக்கக்கூடிய கல்வி எல்லாருக்கும் வேணும். எங்களுக்கு வந்து மதக்கல்வியை சமஸ்கிருத கல்வி இந்த தேவையே கிடையாது. வேதங்களை படித்து இந்த புராணத்தை படித்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு வெள்ளக்கார மாதிரி நடக்கக்கூடிய மொழி கல்வி வேணும், அறிவியல் கல்வி வேணும், கணிதவியல் கல்வி வேணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுட்ருக்கார் வெள்ளக்காரனுக்கு. அதனால தான் பிற்காலங்களில் தான் அந்த கல்வி திட்டமே இந்தியாவுக்கு வருது. அந்த பொதுவான அனைவருக்கும் பொதுவான கல்வின்னு ஒரு திட்டம் வருது இல்லை, அதுவே அவருடைய போராட்டம் தானே சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ இந்த கல்வியை பற்றி யோசிச்சிருக்காரு. நில உடைமையை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள், ஆதிக்க சமூக மக்கள், அது நம்ம ஒன்லி பிராமணர்கள் மட்டும் அப்படின்னு குறிப்பிடறதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல பிராமணர்களை தாண்டியும் மற்றவங்களும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு எதிராகவும் போராடி இருக்காரு. ரெண்டாவது, நிலங்களை மீட்டும் கொடுத்துருக்காரு. அவருடைய வரலாறு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிலங்களை மீட்டும் கொடுத்துருக்காரு பல இடங்களில். அப்போ அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. அதான் அப்போ அப்படி பார்க்கும்போது அவருடைய எவால்யூஷன் தான் வந்து தந்தை பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, பெரியார் சொல்கிறார், என்னுடைய முன்னாடி அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் தானே பெரியாரே சொல்கிறாரு. 19ஆம் நூற்றாண்டுலேயே வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான ஒரு அரசியல் தொடக்கம் உருவாயிடுது இந்தியா தமிழகத்தை பொறுத்தவரையில். ஒன்று வந்து காங்கிரஸுங்கிறது போது, அது இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கெல்லாம் முன்னாடி இவங்க உருவாகிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த சிந்தனை உருவாகுது, முதல்ல சிந்தனை செயல்வடிவம் வரும்போது தான் அது இயக்கமாகவும் அரசியல் இயக்கமாகவும் மாறுதே தவிர, சிந்தனைங்கிறது முதல்ல அப்போவே உருவாயிடுதில்ல. 1850களிலேயே 19ஆம் நூற்றாண்டுலேயே உருவாயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வள்ளலார் இன்னொரு பக்கம் உருவாகிறார். அப்போ கோயில்களுக்கு போகும்போது, இறைவனை வணங்கும் போது எல்லாரும் சரி சமம், கடவுளுக்கு முன்னாடி எல்லாம் சமம், உருவ வழிபாடு கூடவே கூடாது, இறைவன் ஒளிமயமானவன் அது எதுவானாலும் சொல்லிட்டு போகிறாரு, கடவுளை கும்புற இடத்துல யாரும் சாதாரண சாமானியன் உயர்ந்தவனுங்கிற எண்ணமே வரக்கூடாது, இங்கே எல்லாருக்கும் பொதுவு. அது மட்டும் இல்லை, பசிப்பினி இல்லாத ஒன்று தேவை அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அப்போது அந்த காலத்தில் எவ்வளோ பஞ்சம் இருக்குன்னு தெரியும். 30 கோடி பேர் மக்கள் தொகை இருந்த காலத்தில் அவ்வளோ பஞ்சம் இருந்தது. இன்றைக்கி நம்ம 120 கோடி இருக்கும், உணவு பஞ்சம் இன்றைக்கி இல்லை. உணவால் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட உணவு பஞ்சங்கிறது இல்லை. அப்போ அதை மாற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, முதன் முதல்ல வந்து வீடுதோறும் போய் சேர்ந்து உணவு பொருள்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு சமையல் அன்னைக்கு ஆரம்பித்த அன்னதான திட்டம் இன்னை வரைக்கும் போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ 1867 எத்தனை வருஷம் ஆகுது, 155 வருஷம் ஆகுதுல்ல, ஒரு கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டு கடந்து போயிட்டுருக்குல்ல. அப்போது ஒரு பக்கம் வந்து ஆன்மீக பெயர், அதுக்கு மதமோ ஜாதியோ எதை வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் கோயில்களுக்குள்ளே தீண்டாமல் எல்லாரும் போக முடியாது, சாமி தூக்குறதுக்கு ஒருத்தன், சாமியை வணங்குறவனுக்கு ஒருத்தன், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், அவனுக்கு நில உடைமை இவனுக்கு நில உடைமை பறிப்பு, இதெல்லாம் போக அப்போ வந்து அங்கேயே அவர் ஆன்மீகத்திலேயே அவர் ஒரு புரட்சி ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. இல்லை, இப்போது நீங்கள் சொல்லுவது பார்க்கும்போது வள்ளலார் அப்படிங்கிறவர் ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருந்திருக்கிறார், அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் நாயக்கர் வந்து பிராமணர்கள் மட்டும் காரணம் இல்லை மற்ற சமூகமும் காரணம் அப்படிங்கிற ஒரு பேருமே சமதர்மத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் பெரியார் அவர்கள் உயர் ஜாதியை மட்டும் பற்றி பேசினாலும் அவர் வந்து இந்த காலத்தில் இன்னுமே பேசப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற இல்லை. நிறுவனமயமாக்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா, உங்களுக்கு நிறுவனமயமாக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போது அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர் வந்து அரசியலுக்கு இறங்குறாராய், எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிருப்பாருன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ போராட்டங்களை பெருசாக சந்திக்கும் போது இயக்கமாக வளர்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய பொருளாதார பின்புலம் வேணுமே, அந்த பொருளாதார பின்புலம் அவர்கிட்ட இருந்ததா என்னன்னு தெரியாது, பெரிய அளவுக்கு இருந்த மாதிரி தெரியலை. ஆனால் என்ன ஒன்றுன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாரையும் எதிர்த்து தைரியமாக நின்று போராடி இருக்கார் அப்படிங்கிற ஒன்று மட்டும் தெரியுது. இதையே பெரியார் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, இல்லை இதில் பெரியார் வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டுட்டு வரோம் இல்லைங்கன்னா, நாம் பிறக்கிறதுக்கு 1/2 நூற்றாண்டுக்கு முன்பே என்னை விட தாண்டி இன்னொருத்தர் அதிகமாக சிந்திச்சிருக்காரு, நான் வாழ்ந்த காலத்திலே இவ்வளவு எதிர்ப்பு இருந்தால்
அந்த காலத்தில் இன்னும் எவ்வளவு இருக்கும், உயிரை வந்து துச்சமென மதிக்கிறது இல்லாமல் ஒரு துறவி மாதிரி வாழ்ந்திருந்தால் தான் இது மாதிரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த நூலை வந்து மறுபதிப்பு செய்கிறாரு 1935 பெரியார். அதே போல் வள்ளலார் வந்து எழுதின பாடல்கள் திருவுருட்பா சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து ஆறாம் திருமுறை வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சமதர்ம கொள்கை, ஏற்றத்தாழ்வு இல்லாமை, அப்புறம் வந்து அனைவருக்கும் உணவு, இந்த மாதிரி கம்யூனிச கொள்கைகளை முழுக்க முழுக்க பண்ணுறதுனால அந்த ஆறாம் திறமையும் பெரியாருடைய திராவிடர் கழகம் தான் வெளியிடுது. அப்போது கொள்கை நல்ல கொள்கையாக இருந்தால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கல. அதன் பிறகு பெரியார் வந்து வடலூருக்கே போய் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கேட்டு வியந்து போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அரசியல் முன்னோடியாக பார்க்காம, அப்போ ஒரு நூற்றாண்டு கடந்து அதுக்கு வர்றவங்க அரசியல் முன்னோடியாக எப்படி பார்க்க, அதாவது விதை முக்கியமாக மரம் முக்கியமாக நீங்கள் பாருங்கள், விதை இருக்கிறதுனால தான் மரம் உருவாகுது, மரத்துக்கீழே நிழல் கூட. இப்போ நாம் பார்க்குறது மரத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், அது கீழே உள்ள வேற பார்க்கணும்ல, ரூட் சிஸ்டத்துக்கும் ஷூட் சிஸ்டத்துக்கும் எது முன்னோடி, விதை தானே. அப்போ விதை வந்து அன்றே விதைக்கப்பட்டு விட்டது. நிறுவனமயமாக்கம் அப்படின்னு வரும்போது பெரியார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோட்டில் பெரிய தொழிலதிபர், அவர் வந்து அவங்களுடைய அவர் வந்து அரசியலுக்கு வந்தெல்லாம் சம்பாதிக்கல, அவங்க வந்து பெரிய செல்வந்தர் குடும்பம், வியாபாரத்தில் வணிகத்தில் பெரிய அளவுக்கு சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு. அதுதான் வந்து பெரியாரை இந்த அளவுக்கு ஒரு பெரிதளவில் காட்டக்கூடியதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். அவர் செல்வந்தராக இருந்திருக்கிறார், நிறைய நபர்களை வழி நடத்தி சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு இன்னுமே அவர் பேசு பொருளாகவே இருந்திருக்கிறார். ஒருவேளை இவங்களாம் அது மாதிரி பணம் படைத்தவர்களா இல்லாதனால தான் அவங்க இவ்வளோ சமூக நீதி, அந்த இவ்வளோ பெண்களுக்குரிய வசதி வாய்ப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. பச்சு இதழ்கள்லாம் பார்க்குறோம் அந்த காலத்தில், ஆங்கில பத்திரிகை மெயில் அந்த மாதிரி சில பத்திரிகைகள் வந்திருக்கு. இவங்களே நடத்திருக்காங்களே தத்துவ விவேசினின்னு ஒரு புக்கு நடத்திருக்காங்களே, திங்கர்ஸ் ஃபோரம், உலக அளவில் பார்த்தீங்கன்னா அந்த பகுத்தறிவு சிந்தனையாளர்களை கொண்ட இயக்கத்தை இவங்க அந்த ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடத்திருக்காங்க. அதாவது இவர் பேர் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர்னா, அவர் முனுசாமி நாயக்கருங்கிற ஒரு பதிவு பண்ணியிருக்காரு, அவங்க பேரில் இப்போ 125 பேரை என்னமோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க திங்க் பண்ணுறது சிந்தனைங்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு, அது செயல் வடிவமாகி நிறுவனமயமாக்கம் படுறதுல பெரியார் வந்து முன்னிலை வகிக்கிறார். பெரியார் அதை சொல்கிறாரு, அதனால தானே பெரியாருங்கிறோம். இதுக்கு முன்னாடி சொல்ல நான் தான் சொல்லணும்னு பெரியார் சொல்லவே இல்லையே, எனக்கு முன்னோடிகள் அவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பெரியார் சொல்கிறார். இல்லாட்டி அதை போய் எப்படி மறுபதிப்பு பண்ண முடியும் இல்லை. இப்போ பெரியார் சொல்லியிருக்கார் திராவிட கழகமே புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம், பட் இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் இவங்க ரெண்டு பேர் பெரியளவில் ரீச் ஆகாமல் இருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அரசியல்னு ஒன்று வந்துடுது இல்லை, பெரியாருக்கு வந்து மனசில் சரின்னு பட்டதை பேசுவார், தப்புன்னு பட்டதும் தப்புன்னு சொல்லுவார். அடுத்தவங்களுக்கு வந்து அதாவது இயக்கத்தை நடத்தும்போது பல நெருக்கடிகள் இருக்கும், பல சில விஷயங்களில் விட்டு கொடுத்து எடுத்து கொடுத்துரும் போகிற மாதிரி சூழல் இருக்கும். பெரியார் இருந்தப்போ இருந்த அந்த ஃபோர்ஸ், அந்த ஆவேசம் இப்போ இருக்கா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். அண்ணா வந்ததுக்கப்புறம் அது அரசியல் இயக்கமாக மாறிடுச்சு இல்லையா. பெரியார் வந்து திராவிடர் கழகம் இருந்தால் கூட அண்ணா வந்து ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பு காட்டினது தீக்கா தானே. ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அண்ணா வந்து உன் காலடியிலேயே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு பெரியார்ட்ட ஒப்படைக்கும் போது அவரால் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியலையே. அப்போது நிறுவனமயமாக்கப்பட்டது, படித்தவர்கள் ஒருங்கிணைப்பு, பின்னாடி இருந்தவங்க நம்மளை ஆதரிக்கிறவங்க யார், அப்போ பெரியாரும் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியிருக்க முடியும். இல்லாட்டி உங்களுக்கு அதாவது இந்த சமூகம் இருக்கு இல்லையா, சமூகத்தில் ஒரு படிநிலை இருக்கும், இந்த படிநிலையை உடைச்சிங்கன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, குறிப்பாக மேல்தட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகாரம் அரசியல் எல்லாத்துலேயும் செல்வாக்குள்ளவர்களாக இருப்பாங்க, பொருளாதாரம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அந்த அடித்தட்டை மாற்றும் போது என்ன ஆகும், அப்போ யார்கிட்ட வந்து எதிர்ப்பை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். பெரியார் வந்து அதை எதிர்த்து போராடி இருக்கார். அதனால பெரியார் வந்து உங்களுக்கு அந்த திராவிடர் கழகம்ங்கிறதும் அந்த திராவிட இயக்கம்ங்கிற சிந்தனையும் வந்து பெரிய அளவுக்கு நின்றுருக்குது. இல்லை இப்போ படிநிலையை உடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, அப்படி பார்க்கும்போது அவர்கள் குறிப்பிட்ட சதவீதம் தான் இருக்காங்க. யாரு அந்த மேல்தட்டு மக்கள், அந்த பிராமணர்கள்ங்கிறவங்க குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்காங்க. ரீசெண்டாக நேற்று தான் ஒரு இது ஒன்று படித்தேன், இந்தியாவில் வந்து 50% கீழே உள்ள மக்கள், அதாவது 1% மட்டுமே உள்ள பாப்புலேஷன் மோர் தென் 40% அசட்டை வந்து அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் வச்சுருக்காங்கங்கிற சொல்கிறாங்க. இப்போ 1% மக்கள் வந்து 40% நில உடமை, தொழில் உடமை, பொருளாதார வளத்தையும் கைப்பற்றி வச்சுக்கிட்டு 1% தானே விட முடியுமா சொல்லுங்கள். ஒரு பெரிய அணையில் ஒரு ஓட்டை போட்டால் போதும்ல, அணை அளவுக்காக பெரிய ஓட்டையை போட முடியும். அப்போ நீங்கள் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. 50% உள்ளவங்க கிட்டத்தட்ட மக்கள் வந்து 64% ஜிஎஸ்டி கட்டுறாங்கன்னு ஒரு ஆய்வு கூறுது, ஆய்வில் வந்திருக்கு, ஆய்வறிக்கைகள் வந்திருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா 5% உள்ள தொழிலதிபர்களுக்கு 5% வரி போட்டாலே இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் தரமான அடிப்படை கல்வியை கொடுத்துடலாம், வறுமையை நீக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கீம்லாம் இருக்கு. அப்போ யார் அதை அனுபவிக்கிறது, சமப்படுத்துறது தானே ஒரு அரசோட பணி. இதுக்கு தானே காலாகாலமாக தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு. நம்ம நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகள் முக ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு நாட்டில் ஒரு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ சின்ன பாப்புலேஷன் அப்படிங்கிறதே முக்கியம் கிடையாது. ஒன்றும் வேணாம், இந்தியாவோட 10 தொழிலதிபர்கள் யார் யார் இருக்காங்கன்னு எடுங்க. பேர் அதானி, அம்பானி, அதான் அப்போ சொல்லுவாங்க டாடா, பிர்லா, டால்மியா, கோயங்கா, இப்போ வந்து அம்பானி அதானியெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த 10 பேர் தானே வந்து பொருளாதார நிலையில்
டாப் லெவலில் இருக்காங்க, இவங்க 10 பேர் தானே விட முடியுமா, அவங்களோட அசெட் எவ்வளவு, பொருளாதாரத்தோட அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்லை, நம்ம அது இண்டிவிஜுவலாக பார்க்காம நம்ம வந்து அது ஒரு சமூகமாக ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டேட்டாவாக தானே அது வரும். ஆமாம், அதை நீங்கள் உயர் ஜாதிங்கிற தொழில் நீங்கள் அரசியலுக்கு சினிமாவுக்கு இதெல்லாம் வந்துட்டிங்கன்னா அங்கே ஜாதிங்கிறது வராது, அங்கே ஸ்டேட்டஸ் வந்துடுது. இப்போது அதுக்கு முன்னாடி அது இருந்தது. அப்போ தொழிலதிபர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு இந்தியாவோட பொருளாதாரத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியும்ல. சமீபத்தில் நடந்த விவசாயிகள் போராட்டம்லாம் டெல்லியில் நடந்துச்சுல, அது என்ன போராட்டம் அது? அப்போது இவங்களை அவங்களாங்க எப்போதுமே பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மேல்நிலையில் உள்ளவங்களும் அவங்கள மேலே வரவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரியில் சொன்னால், வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். இது ஒன்லி பொருளாதாரத்துக்கு மட்டுமில்லை, சமூகத்தோட அனைத்து சூழல்களுக்கும் அது பொருந்தும். ஓகே சார், இப்போ இந்த திராவிடம் வெசஸ் இந்த பெரியார் மண் வெசஸ் ஆன்மீக மண் அப்படின்லாம் சொல்லப்படுதுல, இந்த திராவிடம் அப்படிங்கிறதே வந்து பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறதா சொல்லப்படுகிறது. இவங்க காலத்தில், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அத்திப்பாக்கம், வெங்கடாசலம், வள்ளலார், அவங்க காலத்தில் இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டதா? இல்லை, திராவிடம்ங்கிற வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி பயன்படுது அப்படின்னா, தென்னகம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் இந்த ழகர உச்சரிப்பு வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே பாதி பேருக்கு வர்றதில்லை, அது வேறு விஷயம். நார்த் இந்தியாவுங்களுக்கு சரியாக வராதுல்ல, தமிழ தமிழன்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அப்போ தமிழன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சமண சங்கம் 470 கிபி 470 பார்த்திங்கன்னா வஜ்ரநந்தி அப்படிங்கிற ஒரு சமணத்துறவி இருக்கார், அவரே இங்கே தமிழ சங்கம்னே ஆரம்பிக்கிறார். அப்போ தமிழ சங்கம்ங்கிறது அவங்களுடைய சமண மதத்தோட அதை பரப்புறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அது அந்தந்த ஒரு ஒரு குரூப் அது, அவ்வளோதான். அப்போ தென்னகம்ங்கிறத குறிக்கிறத அவங்க தமிழ் அப்படின்னு குறிக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு அந்த வாயில் நுழையலன்னா திராவிடம்னு குறிக்கிறாங்க. அப்போ திராவிடம்ங்கிற வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்து வலுப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்கமாக வலுகட்டினதில் வந்து அயோத்திதாச பண்டிதர் அதுக்கு வந்து ரொம்ப முன்னோடி, அவங்க அவங்களோட காலகட்டத்தில் உருவாக்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி திராவிடம்ங்கிற சொல் இருந்ததா, பயன்பாட்டில் இருந்ததா, எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியாது. கால்டுவெல்லோட திராவிட ஒப்பிலக்கணம் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான், அது கூட திராவிடம் அப்படிங்கிறத யாரும் பர்டிகுலராக சொல்லும்போது, வட இந்தியான்னு ஒன்று இருக்கா, இருக்கா வட இந்தியான்னு ஒன்று, அப்படிதானே நடைமுறையில் எதாவது சரி, வட இந்தியாவுன்னு அதோட எல்லைகள் என்ன, அதோட பர்டிகுலர் மொழி என்ன, அதோட பர்டிகுலர் கலாச்சாரம் என்ன, அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ நம்ம இங்கேருந்து நார்த் இந்தியன் சொல்கிறோன்னா அவன் வந்து அப்படி வச்சுக்கான், இந்துஸ்தான்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அவன் நாங்கள் வந்து எங்களை வந்து தெற்க உள்ளவங்களாம் வடக்கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் வடக்கன்ஸ்ன்னு வச்சுக்க முடியுமா? அப்படி தான் அவன் சொன்னால் திராவிடன்னு நம்ம இங்கே வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை வந்து அந்த காலத்தில் அது யாரும் இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகலை, அதனால் வச்சுக்கிட்டாங்க. அப்போ திராவிடம்ங்கிறது வந்து ஒரு எதிர்ப்பு இயக்கம். ஓ, நீங்கள் வரலாறு நெடுக்க எங்கே பார்த்தீங்கன்னால பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே இயற்கைவாதம் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை தான் தீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இதனால் பாதிக்கப்படுறாங்கல்ல, அப்படியே என்ன பண்ணுவாங்க, இந்த இயற்கைவாதத்துக்கு அப்படியே நேர் எதிர்தரப்பான கொள்கைகள்லாம் உருவாக்கி ஒரு குரூப் உருவாகும், இது ஆன்டி தீசிஸ். இது ரெண்டுமே மக்களுக்கு பயன்படுமானா பெரிய அளவுக்கு பயன்படாது. இது ரெண்டும் கலந்து இதில் உள்ள பாதி குறைகளை நீக்கி அதில் உள்ள கலைகளை நீக்கி அப்புறம் சேர்க்குற சிந்தீசிஸ் தான் வந்து பயன்படும். இந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு இயக்கமும் போராடிட்டு இருக்கும். இல்லை, இப்போ அந்த ரெண்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து வள்ளலார் அவர்களும் அத்திப்பாக்கம் வெங்கடேசன் அவர்களும் கடைபிடிக்கலையோ? ஏன் கடைபிடிக்கல? ஒரு அரசியல் இயக்கம் வந்து இப்போ நீங்கள் நல்ல கொள்கையை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், உங்களால் என்ன பண்ண முடியும்? விளம்பரம் ஒன்று இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது, சமூக பலம். இப்போது ஒரு அழகாக ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நூலில் சொல்லுவாங்க, ஒரு இயக்கத்தை அழகாக வலிமையான இயக்கமாக வடிவடைக்கணும்னா 4M சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களே. மசில் பவர். மசில் பவர்ங்கிறது உடல் பலம்னு நினைக்காதீங்க, ஆள் பலம். ஒரு இயக்கம் நல்ல வலுவாக மசில் பவர், அப்புறம் மணி பவர் ரெண்டாவது, மூணாவது மைண்ட் பவர், என்ன நேரத்தில் என்ன பேசுறது எப்படி செயல்படுத்து, நாலாவது மீடியா பவர். அப்போ மீடியா பவருங்கிறது நீங்கள் என்ன தான் தங்கத்தால் ஒரு தங்கத்துக்கு நிகரான கொள்கை அப்படியே உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தத்துவம்னா கூட, இதை வெளியில் செல்கிறதுக்கு ஊடகம் வேணுமா வேணாமா வெகு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறதுக்கு? அப்போ மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த 4 கேரக்டரும் இந்த 4 பில்லர்களும் ஒழுங்காக இருந்தால் தான் எந்த இயக்கத்தையும் ஒழுங்காக வடிவமைக்க முடியும். அதுக்கு நீங்கள் வரும்போது, பெரியார் வரும்போது அவர் வந்து அரசியலில் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே எல்லாத்துலேயும் தன்னிறைவு அடைஞ்சவர், அவர் அதை எழுதுகிறார் 1925 நான் தேவையானதெல்லாம் சம்பாரிச்சுட்டேன், இந்த சமூகத்துக்கு நான் சாவரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போகணும்னு வந்து அதனால் வரேன்னு அவர் சொல்கிறார். இப்போ யார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு யார் வராங்க? என்கிட்ட 2000 கோடி இருக்குது, நான் சம்பாரித்து முடிச்சுட்டேன், என் குடும்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன், நான் வந்து ஒரு 1000 கோடியை வந்து இந்த மக்கள் நலனுக்காக செலவு பண்ணணும்னு வரத்துக்கு யாராவது தயாராக இருக்காங்களா? பெரியார் அந்த அறிவிப்பு கொடுத்துட்டு வந்தாரா இல்லையா? அப்போ பார்க்க வேண்டியது இருக்குல்ல நம்ம.
அப்போ இதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போது சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டால், கொள்கையில் சில நேரங்களில் கொள்கையால் நீங்கள் வடிவமைக்கப்படும்போது அந்த கொள்கையை விட்டு உங்களுக்கு அது தப்புன்னு அவங்க சொல்கிற சில விஷயங்கள் தவறுன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் அங்கே இணைஞ்சிடுறீங்கள அந்த நீரோட்டத்தில், அதுலேருந்து விலகி வரத்துக்கு நீங்கள் தடுமாறுவீங்க. கரெக்டாக சொல்லுவார் பிரபஞ்சன் வந்தோட ஒரு மறைந்த எழுத்தாளர் சாகித்ய கடம், அவர் ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார், தனக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு எதிராக பேசுகிறவங்களாம் நம்மளை எதிரியாக நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, இந்த உலகத்தில் மாற்றம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே, இப்போ இந்த கொள்கை தான் உயர்ந்ததுன்னா அப்போ நான் உங்களோட சண்டை முரண்பட்டு தானே ஆகணும். அப்போ 10 விஷயம் பேசணும்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே 3 விஷயங்கள், ஈவன் கணவன் மனைவியாக இருந்தால் கூட 3 விஷயங்களில் உடன்பாடு ஏற்பட்டாலே அது நல்ல இணக்கணும் தான் சொல்ல முடியும். அப்படி இப்படி இருக்குது. இங்கே வள்ளலாருடைய கொள்கை வந்து அவருங்க ஒன்றும் மடத்தை கட்டி அங்கே உட்காந்துருக்கணுங்கிற ஆதீனத்தில் உட்காந்து சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணமே இல்லையே, அவரு ஒரு கொள்கையை சிந்திச்சார். அவர் வாழ்ந்த காலத்தில் வறட்சி வறுமை எவ்வளோ மக்கள் கொடுமையில் இருந்தாங்க, அப்போ அந்த மக்களோட பசிப்பினியை அகற்றணுங்கிறதுக்காக ஒரு கொள்கை எடுத்தார். அடுத்தது சமூக ஏற்றத்தாழ்வுகள், படிநிலைகள், கடவுளை கும்பிடும்போது நீ பெரியவன் நான் பெரியவன் நீ பக்கத்தில் வரும், அங்கே கடவுளுக்கு முன்னாடி எல்லோரும் சம, உருவ வழிபாடை கம்ப்ளீட்டாக எடுத்தார் அவர். அப்போ அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் ஒன்று உருவாக்கிட்டு போயிட்டார்ல, அது வந்து இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சத்தியஞான சபை 155 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணி, இல்லை என்ன பெரிய பியூட்டின்னா ரெண்டு பேருமே வட சென்னையில் வசிச்சிருக்காங்க, பக்கத்து பக்கத்து தெருவில் ஒரே ஏரியாவில் அந்த சென்னை மின்ட் பக்கத்தில் தான் வசிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே காலகட்டம் தான். என்ன ஒன்று, அவர் 1801 1800 பிறந்து 1995 வயசு வரைக்கும் அவரும் வந்திருக்காரு, இவர் 1867 இறந்துட்டார், 54 வயசில் வள்ளலார் இறந்துட்டார். அப்போது அவங்க அந்த மாதிரி இந்த 4M கரெக்டாக கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு சமயம் அரசியல் ரீதியாக பெரியார் வளர்ந்துருக்கலாமோ என்னவோ அது தெரியல. அதான் அப்போ அப்படி பார்க்கும்போது பெரியாரோ கலைஞரோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் ரீதியாக லைம்லைட்லேயே இருந்தனால தான் இவங்க நினச்ச விஷயங்களும் அதே மாதிரி இவங்க கடைப்பிடிக்க சொன்ன சில விஷயங்களையும் தொடர்ந்து கடைப்பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை கடைப்பிடிக்க முடியுதோ இல்லையே, இயக்கத்தை தொடர்ந்து வந்து தொய்வு இல்லாமல் கொண்டுட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது நமக்கு தெரியும். இப்போது 1967 வந்து 3 காங்கிரஸ் வலுவாக இருந்த காங்கிரஸ் 3 பீரியடு 52 ஆரம்பித்து அப்புறம் வந்து 57-62 வரைக்கும் 3 தடவை தொடர்ச்சியாக ஆட்சி பிடிச்ச காங்கிரஸ் 67 வாஷ் அவுட் ஆகுது. வாஷ் அவுட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு கணிசமான இடத்த பிடிக்கிறாங்க, திமுக ஆட்சி பிடித்துக்கு வந்துடுது. அப்போ 67 பிறகு கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆகுது இல்லையா, இப்போ திமுக அதிமுகவை தவிர இன்னொரு இயக்கம் வரவே இல்லையே, அப்போ என்ன ரீசனாக இருக்கும்? கொள்கை தான் காரணமாக. கொள்கை காரணம் மட்டுமே இல்லை, ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு லட்சியம் இருந்தால் தான் நீங்கள் வந்து மக்கள் என்ன கருத்து கேட்குறாங்க நம்ப, அதாவது நீங்கள் என்ன வடிவமைக்கிறீங்களோ ஒரு கொள்கை அது சரியோ தவிர அது அடுத்த கட்டம், இதை வந்து உங்கள் தொண்டர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ அடுத்த ஒரு இயக்கத்தில் ஒரு தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்கன்னா அடுத்தது என்னென்ன தோல்விகள்லேருந்து பாடம் கற்றுக்கணும்ல. இப்போ சின்ன சின்ன கட்சிகள்லாம் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்தது 2026 வருமா தேர்தல், 26 அடுத்தது நாங்கள் தான் முதலமைச்சர்னு ஒரு ஒரு கட்சியோட தலைமையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். 2020 முடிஞ்சு திரும்ப வழக்கமாக திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு பெரிய கட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடுவாங்க. அடுத்து 2031 வருதுல, எஸ்சி சேகர் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த வில்லன்கள்லாம் ரவுண்ட் அப் பண்ணோன்னு சொல்லுவார், இன்னும் 10 எண்றத்துக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணணும் அப்படிம்பாரு. நகைச்சுவைக்காக சொல்கிறது ஒரு நல்ல, இது ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கணும். அப்போ கேட்பாங்க, அதுக்குள்ளே காலி பண்ணலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லன்கள்லாம் கேட்பாங்க, நான் 20 இன்னும் அப்படிம்பார். புரியுதா உங்களுக்கு? தன்னோட ஸ்ட்ராட்டஜியை தான் மாற்றிக்கணும். இப்படி தான் இந்த சின்ன அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது. அதாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்தால் மக்கள் எண்ணங்கள் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் எப்படி நம்மளோட கொள்கைக்கு தகுந்த மாதிரி மக்களை இழுக்கிறது, இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி மாற்றிக்கிறது, அப்படி தானே போக முடியும். ஓகே சார், இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்ம எத்தனை நாளைக்கு வந்து இந்த பெரியாரை பற்றியும் அத்திப்பாக்கம் வெங்கடாசலம் நாயக்கரை பற்றியும் பேசிகிட்டே இருப்போம். புதுசாக உங்களுடைய வியூவில் அடுத்த கட்ட இது மாதிரி அந்த ஐடியாலஜிக்கலாக வந்து இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜியோடு வராங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர்களை நீங்கள் இந்த சம காலத்தில் எதையும் பார்க்குறீங்களா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது வரணும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேலே ஒரு பத்திரிகையாளர், முன்னணி தொலைக்காட்சிகள், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், இன்றைக்கி வரைக்கும் டிஜிட்டல் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல நிறைய நூல்களை படிக்கிறது, விவாதம் பண்ணுறது, எல்லாமே என்னுடைய கொள்கை இருக்குது. அதாவது நமக்கு சின்ன வயசில் ஒரு விஷயங்களை நம்ம மனசில் பதிவாகி இருக்கும், இந்த இயக்கம், இந்த தலைவர், இந்த கொள்கை இப்படிலாம் வரும். இங்கே வந்து நம்ம அவங்கெல்லாம் நேரடியாக சந்திக்கும்போது நம்ம இவ்வளோ நாள் ஏமாந்துட்டு தானே இருந்திருக்கோம், அப்படியே தலைகீழே இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இது வந்து நியாயமாக நடந்துக்கிறவங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி அந்த காலத்தில் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க, யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. இப்போது ஒரு நல்லா சொல்லுவாங்க, ஒரு நபரை பற்றி நீங்கள் 100 வருஷம் கழித்து பேசுனீங்கனாலே அவன் ஞானிக்கு சமம் தானே. எத்தனை வருஷம் கழித்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம காந்தியை பேசுகிறோம், நேராக பேசுகிறோம், நீ எவ்வளவு தலைவர்களை பேசிகிட்டு இருக்கோம், எல்லோரையும் பேச முடியுதா? எல்லாருக்கும் பேச தெரியுது, நம்மளாம் பேச்சாளரா?
எழுத தெரிஞ்சவங்களாம் எழுத்தாளரா, தலை உள்ளவர்களாம் தலைவர்களா. அப்போ இந்த மக்களை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அது ஜீசஸ் சொன்ன மாதிரி தான், ஒரு குட் ஷெப்பர்ட் தேவைப்படுது. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, த்ரோட் இந்தியாவுக்கே தேவைப்படுது. நம்ம இவங்க தான் அவங்க தான் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கலாமே தவிர, நீங்கள் நல்ல மனசுக்குள்ளே உட்காந்து யோசிச்சிங்கன்னா, அதாவது 100% நீங்கள் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, மோர் தென் 60% பண்ணலாம்ல, ஏன் வர முடியல? இல்லை, நம்ம எத்தனை நாளைக்கு அம்பேத்கர், எத்தனை நாளைக்கு பெரியார், எத்தனை நாளைக்கு நான் என்ன கேட்குறேன், எல்லாரையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இல்லையா? அதை நான் வந்து ஒரு அம்பேத்கருக்கு போட்டியாக வருவேன், நான் அவரை விட பேர் வாங்கிக்காட்டேன்னு ஒரு தலைவர் உருவாகட்டும், நான் பெரியாரை விட அதிகமாக நல்ல பேர் வாங்கிக்காட்டேன்னு ஒரு தலைவர் வரட்டும், நான் காமராஜரை விட சுத்தமாக வாழ்ந்து காட்டேன்னு ஒரு தலைவர் வரட்டும், நாம் கும்பிடு போட்டு குழம்புவோம், யார் வேணாங்கிறோம்? வாங்க, யார் வேணாங்கிறது? முதல்ல மக்களை படிங்க சார், கிராமத்தில் போய் பாருங்கள் அவன் என்ன தேவைன்னு பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஒரு இந்த பொங்கலுக்கு தானே படம்லாம் ரிலீஸ் ஆச்சு, இன்னும் எப்படி இருக்குது? இந்த 60 வருஷத்தில் எப்படி இருக்குது? இன்னும் வந்து அந்த சினிமா மாயைங்கிறது குறையில இல்லையா? ஒரு உயிரே போயிருக்கு இல்லையா? ஒரு மாயை குறையிலல்ல. சமூக ஊடகங்களில் வர செய்திகள்லாம் பாருங்கள், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேரும் மீடியா நடத்துகிறது, மீடியா ஹவுஸ் ஓனர் மாதிரி இருக்காங்க, அதில் வர்ற பதிவிடுறவங்க அத்தனை பேரும் செய்தியாளர்கள் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நாங்களாம் வந்து ஊடகங்களில் வந்து முதன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காட்சி ஊடகங்களில் முதல் செட்டு நாங்களாம் நியூஸில். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் போட்டியாளர்களே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாமே சாதாரண ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியா அவங்கள அடிச்சுட்டு மேலே வந்துடுறாங்க, அவங்களோட போட்டி போகிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. அப்போது கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக சொல்லணும்னு இன்னும் சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளால் மறக்க முடியாது. பாரம்பரியத்தில் ரெண்டு இருக்குது, மக்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடிய பாரம்பரியம் இல்லை, சிறப்புக்குரிய பாரம்பரியம், மக்களை வந்து நல்லது வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல பாரம்பரியம். நம்மளுடைய சிறப்புகளை நம்மளால் வந்து மறுக்கக்கூடாது. அதே சமயங்களில் இன்றைய தேதியில் அப் டு டேட் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கோ அதை அப்படியே நம்ம மக்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அந்த சமூகம் வந்து உண்மையிலேயே நல்ல சமூகமாக இருக்க முடியும். அம்பேத்கருக்கு ஒரு ஆள் போட்டியாக வரட்டுமே, அவரை மாதிரி ஒரு தியாகி உண்டா கடைசி வரைக்குமே? கடைசியாக அவர் எங்கேயோ போகிறப்போ இப்போ லோன் கொடுக்கலன்னு பேங்க்கார மாதிரி போய் விரட்டிக்கிட்டு போகிறோம். அப்படிலாம் தலைவர்களை பார்க்க முடியுமா? நீங்கள் காந்தியடிகளை பார்க்குறோம், எவ்வளோ பேரை பார்க்குறோம், ஏன் இல்லை நேதாஜியை பார்க்குறோம், ஏன் நீங்கள் போட்டியாக வரக்கூடாது? காமராஜருக்கு போட்டியாக நான் வந்து காட்டுறேன், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுறேன், மக்களுக்காக சிந்திச்சு காட்டுறேன்னு வரட்டுமே, நம்ம என்ன வேணாம்னு சொல்ல போகிறோம்? அத்திப்பாக்கம் கடாச்சாலனை பேர் நாயக்கிற மாதிரி சிந்திக்கட்டுமே, எவ்வளோ ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, யாராவது துறவு வாழ்க்கை வாழ்கிறாங்களா, எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி வரட்டுமே, ஆன்மீகத்துக்கு ஒரு போட்டியால் வள்ளலாரம் மிஞ்சிறவரு ஒரு ஆன்மீகவாதி வரட்டும், அம்பேத்கர் அமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அறிவாளியும் ஜீனியஸும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுற ஒரு தலைவர் வரட்டும், காமராஜர் மாதிரி எளிமையான வாழ்க்கை வாழ்கிற மனிதர் வரட்டும், யார் நம்ம வர அதங்கெல்லாம் வரணும்னு தானே நம்ம எதிர்பார்க்குறோம். வரக்கூடிய நாட்களில் அதை நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கணும். எவ்வளோ நாட்கள் இது மாதிரி இளைஞர்கள் அந்த சினிமாவுடைய மோகம், இதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பொங்கல் அன்னைக்கு இந்த வாரிசு துணிவு படத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு, ஒரு நபர் கூட இறந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த விஷயங்கள் குறித்து ரொம்ப சுருக்கமாக இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நேர்காணலில் சம்மரப் பண்ணிடுங்க, நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அதாவது வந்து மொதமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்திய நம்மளோட இளைஞர்கள் பெரியவங்களை விட்டுடுங்க, அவங்க இந்த இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த போக நம்ம இதெல்லாம் கொண்டு வர்றதே இளைஞர்கள் தான் கொண்டு வராங்க, அது நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளோட தலைவர்களில் யார் யார் நல்லா வாழ்ந்த தலைவர்கள் என்னென்ன அவங்களெலாம் எடுங்க, அவங்களோட வாழ்க்கை பாதையை படிங்க. இப்போ நாங்களாம் 50 வயசை கடந்துட்டோம், எங்களால் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இளைஞர்கள் வந்து வரலாற்றை படிங்க, பாரம்பரியத்தை படிங்க, நம்மளுடைய சங்க இலக்கியங்களை படிங்க, நல்லா வாழ்ந்த தலைவர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் வாழ்ந்தான்னா நெல்சன் மண்டேலாவை பற்றி கூட படிங்க. யார் வேணாங்கிறா? ஒரு நல்ல தலைவருக்கு போட்டியாக ஒரு 100 பேர் உருவாகுங்க. உங்களுக்குள்ளே யார் நல்ல தலைவர்னு போட்டி வரட்டும். அவரை விட நான் நல்ல தலைவர், அவரை விட நான் இந்த வகையில் தியாகம் பண்ணியிருக்கேன், அவரை வகையில் நான் இந்த வகையில் சேவை பண்ணியிருக்கேன்னு வரட்டும். இவங்களை யார் யாருன்னு படிங்க, சினிமாவுக்கு அடித்து நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் வரலாற்றில் அங்கங்கே நிறைய திரிபுகள் இருக்குது, அந்த திரிபுகள்லாம் கலைஞ்சி எடுத்து டீகோடிஃபை பண்ணுங்கள். மூணாவதாக பார்க்கும்போது என்னென்னா, நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே, நம்ம எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் யாராக கூட இருக்கட்டும், எல்லாருமே தலை வந்து எல்லாமே அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், சுயமரியாதையோட வாழணும். யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கவும் வேணாம், கண்மூடித்தனமாக நிராகரிக்கவும் கூடாது. இதெல்லாம் தான் நம்ம இளைஞர்களுக்கு வந்து நம்ம கேட்டுக்கிட்டு ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அவங்கவுங்க குடும்பம் தானே சார், நீங்கள் ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு பிரிட்டிஷில் அங்கே இங்கே அமெரிக்காவெலாம் இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லை. அவங்கவுங்களும் ஒரு குடும்பம், அவங்கவுங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது இல்லையா? அதுபோல் நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது. நான் அதுக்குன்னு பழமைவாதியெலாம் இல்லை, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும், பாரம்பரியத்தையும் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதுதான் இளைஞர்களுக்கு நம்ம வந்து வேண்டுகோள். கண்டிப்பாக சார், நம்ம 18ஆம் நூற்றாண்டு அரசியல் முதல் சமகால அரசியல் வரைக்கும் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.